ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकरो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परम् அங்கநெடுமதில் புடச்சூடையொத்தியின் உண்மை நகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி முன்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குயிரக்கானு நாளை உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரர் சுடரடி தொகுதேதன் மனநீ வெங்கடனால் செல்வம் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளமாயிடும் பாதுகாசு கஷ்டம் பல பத்ததி பேற்றுப்படலம் இதிலே 1001வது பாசுரம் இதிரங்கதுரீண பாதுகேத்வம் சுதிலக்ஷேண சகஸ்த சோ விமுஷ்ட சபலம் மம ஜன்மதாவதேதது யதிகாசாஸ்யம் அதப்பரம் கிமேதத்ரி ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு எழுத்திலும் கவிதாக்கிக சிம்மத்தினுடைய கைவண்ணம் ஜொலிக்கிறது. 1001வது பாசுரம் இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறார். இந்த ஸ்தோத்திரத்தை 1000 தரம் சிந்தித்திருக்கிறேனே என்கிறார். இதுவே என் பிறப்பு கடைத்தேறிவிட்டதாக தோன்றுகிறது என்கிறார். பாதுகையை பற்றி 1000 தடவை எண்ணினேனே என்கிறார். இங்கே 1001வது பாசுரம் பாதுகையே நின் பதத்தில் 1000 சிந்தனைகள் பாதுகை துதி என்னும் பாக்கியத்தால் பெற்றவன் யா. 1000 என்றுதான் ஒரு கணக்கு, ஆனால் ஒவ்வொரு வரையிலும் எத்தனை சிந்தனைகள். பாதுகையே நின் பதத்தில் 1000 சிந்தனைகள் பாதுகை துதி என்னும் பாக்கியத்தால் பெற்றவன் யான் பாவியன் பிறப்பிடும் பாவனமாயானதென்றேன். பாவியன் பிறப்பிடும் பாவனமாயானதென்றேன். பாவியும் பெரும் பேரென இதனினுமே வேறுளதோ. பாவியும் பெரும் பேரென இதனினுமே வேறுளதோ. எப்படிப்பட்ட பாக்கியம், எப்படிப்பட்ட பாக்கியம். பாவியும் பெரும் பேரென பாவியும் பெரும் பேரு என் இதனினுமே வேறுள்ளதோ. ஆயிரத்தி 2வது பாசுரம் பாதுகையே தாயே பரமனவன் அழகுண்டோ. பாதுகையே தாயே பரமனவன் அழகுண்டோ பரவிடவும் வாக்குண்டோ பரமனன்றோ அவனே. பாதுகையே தாயே பரமனவன் அழகுண்டோ பரவிடவும் வாக்குண்டோ பரமனன்றோ அவனே. பலமையால் பாலஞ்சான் பணிவில்லை துணிந்திட்டேன். பலமையால் பாலஞ்சான் பணிவின்றி துணிந்துட்டே. பாதுகையே அம்மா பணிகின்றேன் பொறுத்தருள்வாய். பாதுகையே அம்மா பணிகின்றேன் பொறுத்தருள்வாய். மோதாத விட்டு தவகோமம் வந்த உண்டே பாலட்ச சாக சமிதம் நயயா சகேத்த. பாதுகையே தாயே
பரமானவங்களிலா விளையாடுவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே, என் சக்தியை பாராமல் என் நிலையை பாராமல் துணிச்சலாக ஒரு பெரும் காரியத்தை சாகசத்தை செய்துவிட்டேனே, உனது அபார மகிமையை அல்ப புத்தி உடையனான நான் துதி பண்ணியது சாகசம் அல்லவா, இதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் சுவாமி. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி பாதுகையே தாயே பரமணவன் அலகுண்டோ பரவிடவும் வாக்குண்டோ பரமனன்றோ அவனே பலமையால் பாலன்யான் பணிவில்லே துணிவிட்டேன் பாதுகையே அம்மா பணிகின்றேன் பொறுத்தல்ல சமைக்கே உரிதானே, வாக்குக்கு எட்டாதது, அளவிட்டு சொல்ல முடியாதது. அப்படி இருந்தும் சிறுபிள்ளைத்தனமாக இந்த சாகச செயலை அழகாக சொல்லுவான் கம்பன். ஓசை பெற்று உயிர் பாக்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவுமுக்கென என்று ஒரு பெரிய பார்க்கடலை ஒரு பூனை குடிப்பது போல என்பான். இப்படியாக தன்னுடைய துணிச்சல் அசட்டு துணிச்சலோ என்று பேசுகிறார் சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியே சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். 1003வது பாசுரம் பாதுகையே பக்தியினால் உந்தும் உணர்வதனால் பக்தர் சில உன் துதியில் பாடிடவும் முனைந்திடுவ பாதுகையே இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி என்னென்ன எண்ணங்கள் வரும் பிறருக்கு என்று யோசிக்கிறார். இரண்டு விதமாக பிரிக்கிறார். சுயமாக தானே கவிகளாக இருப்பவர்கள் ஒரு கோஷ்டி, அவர்களும் பாதுகாசோசனம் செய்ய முடியும். அப்படி இல்லாதவர்கள் அடுத்த கோஷ்டி. பாதுகாசோசனம் பாதுகை 1000 அடித்தளமாயிரம் முயற்சி செய்பவர்கள் அதிலே உள்ள கஷ்டங்களை உணர்ந்தவர்கள் ஆனதுனாலே அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை பார்க்காமல் குணங்களையே கொள்வார்கள். எனவே என்னுடைய இந்த முயற்சியை அவர்கள் குளிர கடாட்சிப்பார்கள் என்று பேசுகிறார். பாதுகையே பக்தியினால் உந்தும் உணர்வதனால் பக்தர்கள் சிலரும் துதியில் பாடிடவும் உணர்ந்திடுவர் பாடும் பணி அதனில் படும் பாடு உணர்ந்து கொண்டு பாடும் பணி அதனில் படும் பாடு உணர்ந்து கொண்டு என் பாடலின் பண்பாடே பாடிடுவார் பற்பலரும் பாடும் பணி அதனில் படும் பாடு உணர்ந்து கொண்டும் பாடும் பணி அதனில் படும் பாடு உணர்ந்து கொண்டு என் பாடலின் பண்பாடே பாடிடுவார் பற்பலரும். அதையினாலே கவிகளாக இருப்பவர்கள் என்னுடைய கவிதையினுடைய கண்டென்ட்டை விட அவனுடைய முயற்சியை என்னுடைய ஆசையை ஆசையை பற்றி அறியவிட்டேன் என்றான் கம்பன். என்னுடைய அத்வைசாயம் என்று சொல்லக்கூடிய முயற்சியை பாராட்டுவார்கள் என்கிறார். அடுத்தது 1004 தீயவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சோத்திரத்தின் குணங்களை பற்றி பொறாமைப்படுவார்கள். நல்லவர்கள் அதை பற்றி எதுவும் பேச மாட்டார்கள், அவர்கள் தோஷத்தை பார்க்க மாட்டார்கள். இந்த ஸ்துதியிலே குணம் இருக்கிறதோ தோஷம் இருக்கிறதோ அதற்கு பாதுகையே நீதான் சாட்சி என்கிறார்.
சாத்வீகர்கள் குற்றங்கள் சொல்ல மாட்டார்கள், அசத்துக்கள் தூஷிப்பார்கள். ஆனால் இதற்கெல்லாம் முத்தாப்பாக சுவாமி ஒன்று சாதிக்கிறார். குணத்தை கொண்டாடினாலும் குற்றத்தை கொண்டாடினாலும் அதனால் எனக்கு மன வருத்தமோ கர்வமோ உண்டாகாது என்கிறார். அடித்தளமே அல்லவர்கள் துதியும் நிதி கண்டு, அடித்தளமே அல்லவர்கள் துதியும் நிதி கண்டு அழுக்காறு பெருக்கிடுவர் ஆனாலும் நல்லவர்கள். அடித்தளமே அல்லவர்கள் துதியும் நிதி கண்டு அழுக்காறு பெருக்கிடுவர் ஆனாலும் நல்லவர்கள். குணங்கூறி குற்றம் மறந்திடுவர் அவர் இயல்பு. நல்லவர்கள் குணங்கூறி குற்றம் மறந்திடுவர் அவர் இயல்பு, குணம் குற்றம் இரண்டேக்கும் இடையில் நிதான் சாட்சி. சங்கர்ஷயந்தி ஹதயானி சதாம் குணம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரதயந்தி ரோஷம் சத்ரங்கநாத சரணாவனிதே ஸ்துதீனாம் ஏகா பரம் சதசதோ இக சாட்சினீத்வம். நீதான் பாட வைத்தாய், நீதான் பாடுவதற்கு சக்தியை கொடுத்தாய், நீதான் அந்த சக்திக்கு ஏற்ற பக்தியை கொடுத்தாய், சாட்சியாகவும் நீதான் இருக்கிறாய் என்று எல்லாவற்றையும் பாதுகையாக நீ காண்கிறார் சுவாமி. 1005வது பாசுரம். வீரனவன் பதமின்றி வேறேதும் வேண்டாதாய், ஈரமுள்ள பாதுகைய என்னை கொண்டேனின் பாரமான காவியத்தை பதித்தாயே வால்மீகி, ஈரமான சீதையவளின் சரிதை செய்தால் போல். வீரனவன் பதமின்றி வேறேதும் வேண்டாதாய், வீரமுள்ள பாதுகை என்னை கொண்டேனின் பாரமான காவியத்தை பதித்த எவால் மீகி, இரமான சீதை அவள் இன்னும் சரிதை செய்தார் ராம பாதுகை. ராமாயணத்தையே இதுக்கு உதாரணமாக்குகிறார், ஓமையாக்குகிறார். எல்லாமே பகவதர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற கொள்கையினாலே சாத்வீக தியாகத்தை இங்கே காட்டுகிறார் சுவாமி. இந்த சோஸ்திர விஷயத்திலே காட்டுகிறார். வால்மீகி மகர்ஷி புத்திலிருந்து உண்டானவர், அதாவது பூமியிலிருந்து உண்டானவர். சீதையும் உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரில் ஒளி அல்லவா பூமி பிராட்டி. இவளுக்கு அவர் உடற்பிறந்தவராகிறார். சீதை ராகவன் திருவடியைத் தவிர வேறொன்றை தெய்வமாக கொள்ளவில்லை. பாதுகையும் ராமனுடைய திருவடியே தெய்வமாக கொண்டிருக்கிறது. தேசிகன் சுவாமி நிகமாந்த மகா தேசிகனும் பாதுகையே கொண்டாடுகிறார். ஆகவே சீதை தன் உடன் பிறந்தவரான வால்மீகி முனிவரை கொண்டு தன் சரித்திரமான ராமாயணத்தை செய்வித்தது போல பாதுகை தானே தன்னை சேர்ந்தவனான நிகமாந்த மகா தேசிகரை கொண்டு தன் சரித்திரத்தை கூறுகின்ற இந்த பாதுகா சகஸ்திரத்தை செய்ததாக சொல்வதனாலே சுவாமி நான் சுதந்திர கர்த்தா வன்று சர்வதந்திர சுதந்திரன் நாம் சொன்னால் கூட அவர் பாதுகைதான் என்னை எழுத வைத்தது. ஏடாக எதிர் வந்து நின்றான், எழுது கோலாகவும் ஆகி எழுதுக என்றான். என்ன நான் எழுதுவேன் என்றேன், அவன் என்னையே எழுதுக எழுதுக என்றான் என்று நான் ஒரு சமயத்திலே எழுதினேன். அது மாதிரி இங்கே பாதுகைதான் என்னை பணிகொண்டது என்று பேசுகிறார். 1005வது பாசுரத்திலே வீரனவன் பதமின்றி வேறேதும் வேண்டாத, ஈரமுள்ள பாதுகையை என்னை கொண்டேனின் பாரமான கவியை, பாரமான காவியத்தை பதித்தாயே வால்மீகி,
இரமான சீலை அவள் இன்சரிதை செய்தார் போல். 1006வது பாசுரம். இந்த 1006வது பாசுரத்திலே பாதுகாதேவியே இக்வாகு வம்சத்திலே மிகச் சிறந்தவரான ராமச்சந்திரமூர்த்தியுடைய திருவடித்தாமலை தவிர வேறு எதையும் முக்கியமாக கொள்ளாத நீ என்னை கொண்டு இந்த பெரியதான காவியத்தை செய்வித்துக் கொண்டாய் என்று இங்கே நாம் பார்த்தோம். 1006வது பாசுரத்திலே தொண்டர்களை பற்றி நினைத்து பார்க்கிறார். பாதுகையே, உன்னுடைய அன்பர்கள், உன்னுடைய பக்தர்கள், விருப்பு வெறுப்பு அற்றவர்கள், ராகத்வேஷாதிகள் அற்றவர்கள், நான் இப்போ சின்ன விளக்கத்தை சொல்ல போகிறேன், ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். சின்ன பையனான துருவன் கன்னத்திலே பெருமாள் சங்கத்தினாலே தொட்டால் போல, பாதுகையே என் தலைமையில் பட்டதனாலே என் வாக்கிலே இந்த துதிகள் வந்தன என்கிறார். அவன் கன்னத்திலே பட்டது சங்கு, சங்கம் கன்னத்திலே பட்டது எம்பெருமானுடைய சங்கம், அதனால் துருவ துதி வந்தது. அடியேனுடைய திருமுடியிலே பாதுகை பட்டது, அதனாலே இந்த பாதுகா சரஸ்வம் வந்தது என்கிறார். பாதுகையே நின் தொண்டர் நன் தொண்டர், பாதுகையே நின் தொண்டர் நன் தொண்டர், என் விளக்கம் போதுமெனக் கொள்வர் சிறுவனவன் முகமலரில் சங்கம் பட்டதினால் கவிமலையே துதியாக நங்கை உன் இழந்தனால் எங்கை இல்லா இரமே. பாதுகையே நின் தொண்டர் நன் தொண்டர், பாதுகாதேவியே உன்னுடைய அடியார்கள் எல்லாம் மிகச் சிறந்தவர்கள், என் விளக்கம் போதும் எனக் கொள்வர் சிறுவனவன் முகமலரில் சங்கம் பட்டதினால் கவிமலையே துதியாக. இவனுடைய கன்னத்திலே எம்பெருமானுடைய திருச்செங்கு பட்டதினாலே திருவசதி வந்தது. நங்கை உன் இழலகனால் எங்கை இல்லாயிரமே, நங்கை உன் இழலகனால் ஏழை எப்போது வரும், மேலே இருக்க வேண்டும், அதனுடைய சாயை அதனுடைய அடியிலே ஒதுங்க வேண்டும். எனவே என்னுடைய சிரசிலே தலையிலே உன்னுடைய அடிகள் பட்டதாலே பாதுகாதேவியே எனக்கு 1000 பாடல்கள் வந்தனே என்கிறார். 1007வது பாசுரம். உலக வித்வான்களை பார்த்து கூறுகிறார், பக்தி உண்டாகாத போது எதையும் மதிக்க மாட்டோம், ஒரு பொருளின் மீது அன்பு ஏற்பட்டால்தான் அது எப்படி இருந்தாலும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று சொல்வது போல எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், அன்பு இருந்தால் போதும் என்றால் அது மாதிரி பக்தி இருந்தால் எல்லா பொருளுமே உயர்ந்ததாக காணப்படும். எனவே பக்தி உண்டாயிற்றென்றால் இந்த சோத்திரம் மீண்டும் 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 படிக்க 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 அப்போதைக்கு அப்போது 6வதுவாக விவேகமும் பக்தியும் வளர்ந்து புருஷார்த்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். பிறகு சுவாமியே சாதிக்கிறார். பிறரை பார்த்து இப்ப நாம் கோர வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று ரசிகராக இருக்க வேண்டும் அல்லது அரசிகராக இருக்க வேண்டும், சுவைஞராக இருக்க வேண்டும் அல்லது சுவையற்றவராக இருக்க வேண்டும். சுவையற்றவர்களிடத்திலே எவ்வளவு சொல்லியும் புரிய போவதில்லை. சுவைஞராக இருந்தால் அவர்களே இந்த ரசனையை ரசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ரசிகராக இருந்தும் ரசிக்கவில்லை என்றால் பைத்தியக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதுவே அடியேன் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்று சொல்கிறார். 1007 பாரீர் பாதுகையின் துதிகள் இவை பதித்திடுவீர், பாரீர் பாதுகையின் துதிகள் இவை பதித்திடுவீர், பாடோ செய்மின் பரிமுகனின் மூலதனம்
கைமுகனின் மூல எங்கிரியுடைய உபாசகர் வேணும். பாரீர் பாதுகையில் துணிகளி வைப்பதி தீடுவீடு படியுங்கள் படியுங்கள் என்கிறார். ஏதோ ஒரு சுகத்து விசேஷத்தாலே ஒன்றுமே இல்லாத ஏதோ ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய அடியனுக்கும் இந்த பாக்கியம் கிடைத்தது. பாரீர் பாதுகையில் துணிகளி வைப்பதி தீடுவீர் பாடம் செய்மில் நீர் பரிமுகனின் மூலதனம். பரிமுகனின் மூலதனம் அயக்னியுடைய சொத்து இது. பரம ரசிகரெல்லாம் பைத்தியமா இல்லை இல்லை பரமானந்த விதை பருகியே கழிப்பார்கள் பரமானந்த விதை பருகியே கழிப்பார்கள் பாரீர் பாதுகையும் புதிகளை வைப்பதி தீடுவீ பாடம் செய்மினி பரிமுகனின் மூலதனம் பரம ரசிகரெல்லாம் பைத்தியமா இல்லை இல்லை பரமானந்தமிதை பருகியே கழிப்பார்கள். 1008 பாக்யம் 1008 பாஸ்ட் சொல்லி முடித்தால் இந்த கைங்கரியம் பூர்த்தியாகி விடுகிறது. கைங்கரியம் பூர்த்தியானால் அதற்கு பிறகு இந்த கைங்கரிய சம்பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே மீண்டும் மீண்டும் அதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. கவிதா சாமர்த்திய போட்டியிலே சுவாமிக்கு இஷ்டமில்லாமல் இருந்தும் இந்த பாதுகாசோத்தை செய்திருந்தால் முன்பே கூறினோம். இந்த போட்டினாலே எவ்வித அபசாரமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்கள் அனுகிரகத்தை பிரார்த்தித்தார். ஆரம்பத்திலே சத்துக்களை போற்றினார், முடிவிலையும் சத்துக்களை போற்றுகிறார். சந்தகா என்று முடிக்கிறார், சந்தகா என்று தொடங்கினார். எப்படி திருவாய்மொழியானது உயர்வு என்று தொடங்கி உயர்வு என்று முடிகிறதோ அதுபோல இது சந்தகா என்று தொடங்கி சந்தகா என்று முடிகிறது. நமக்கு ஏன் அபச்சாரம் நேரும் என்பது சந்தேகம் வேண்டாம். ஏனென்றால் பெரியோர் அணுகம் இருக்கும் பொழுது இட்டபடை கற்படை என்று சொல்வது மாதிரி நிச்சயமாக பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தியினாகையால் அவற்றை போற்றி அந்த எம்பெருமானாடைய சுக்திக்கு மேல்பட்டது ஒன்றில்லை. ஆகையினாலே அதை கொண்டு அறியக்கூடிய தத்துவமாகிய பாதுகைக்கு மேற்பட்டது ஒன்றில்லை. ஆகையினாலே உலக ரட்சைக்கு காரணமான பெரியோர்கள் அவை இரண்டையும் ஆதரிப்பார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட சத்துக்களுக்கு மேற்பட்டவர்கள் எவரும் இல்லை என்பதும் உண்மைதானே. இப்படியாக 1008 பாசுரம் எம்பெருமானாரை பற்றி எண்ணி மகிழ்கிறார். யதி துதிகள் எப்போதும் ஜயம் பெருமே யதிபதியின் துதிகள் எப்போதும் ஜயம் பெருமே ரகுபதியின் பாதுகைகள் ஜயம் பெருமே எப்போதும் ரகுபதியின் பாதுகைகள் ஜயம் பெருமே எப்போதும் இவை துதி போர் மாற யுக போர் நிறைந்துள்ள பூமி இது இவை துதி போர் மாற யுக போர் நிறைந்துள்ள பூமி இது என்றென்றும் ஜயம் அதுவே எல்லோர்க்கும் எங்கெங்கும் என்றென்றும் ஜயம் அதுவே எல்லோர்க்கும் எங்கெங்கும் ரவீரகதிக்கை தொடங்கும் போது ஜய ஜய மகாவீரா என்று தொடங்குவது போல இங்கே ஜெயதி ஜெயதி என்று முடிக்கிறார். என்றென்றும் ஜயம் அதுவே எல்லோர்க்கும் எங்கெங்கும் பாதுகையின் பெருமைதான்
பாமரன் என அணைத்தது பாதுகையின் பெருமைதான். பாமரன் என அணைத்தது பாதுகா சகஸ்ரமதி கழுவலாக்கி இணைத்தது. பாதுகா சகஸ்ரமதி கழுவலாக்கி இணைத்தது. வேத தர்ம சம்ரக்ஷண சபா கருணையும் கிடைத்தது. வேத தர்ம சம்ரக்ஷண சபா கருணையும் கிடைத்தது. ஏரி காத்தராமனருள் எல்லோரையும் இணைத்தது. ஏரி காத்தராமனருள் எல்லோரையும் இணைத்தது. எங்கும் திருவழு பெருக இறங்கி பதம் பணிகிறேன். எங்கும் திருவருள் பெருக இறங்கி பதம் பணிகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீ ரகுநாத்தையே சக்கரவர்த்திதனோஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களாசாசனபதிபூர்வை ஆச்சாரியை கிருதாயாஸ்து மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் தோற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்தா.